ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கா ஃபுட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் உடனுக்குடனே கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம காய்கறியெல்லாம் இல்லாமல் ஆனால் சத்தான ஒரு ரெசிபி எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். முளை கட்டிய பச்சைப்பயிறு சாதம் எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க இந்த சாதம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாதம் செய்கிறதுக்கு முளை கட்டி பச்சைப்பயிறு வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு குக்கர் சூடானதும் நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த மாதிரி பருப்பு சாதம் இதெல்லாம் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காய் எண்ணெய் போட்டதுக்கப்புறமா நான் வந்து கடுகு, அதுக்கப்புறமா சீரகம் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் நான் 1 கப் அளவுக்கு உரித்து வச்சுருந்ததை எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலராக வணங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாங்க. கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறமா நான் வந்து சாம்பார் பொடி, உப்பு, மஞ்சத்தூள் தேவையான அளவு எடுத்து இதில் கலந்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பார் தூள் இதெல்லாம் போட்டுக்கோங்க. இது வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள். இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் முளை கட்டிய பச்சைப்பயிறு இதில் நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் இது. அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் அந்த பச்சைப்பயிரில் நல்லா பிடிக்கும். ஸோ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் மசாலாலாம் நல்லா கலந்து வந்துடுச்சு. நான் வந்து இன்றைக்கி 1.5 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால் இதில் வந்து 6 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட போகிறேன். நீங்கள் யூஸ்வலாக உங்கள் ரைஸ்க்கு எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. நான் இது கூடவே வந்து 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ஏதாவது கொடுத்துடும்போது நீங்கள் தேங்காய் மட்டும் ஸ்கிப் பண்ணிடலாம். நான் கூடவே ஊற வச்சுருக்கிற ரைஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குக்கர் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 4 விசில் விட்டு எடுத்தால் போதும், நம்மளோட ரைஸ் ரெடி ஆகிடும். இப்போது நம்மளோட ரைஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்மளோட ஹெல்த்தியான முளை கட்டிய பச்சைப்பயிறு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ப்ரௌட்டர்ட் ரைஸ்ன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.